ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய முருங்கைக்காய் சாம்பார் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப கலக்கலாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் சாம்பார் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அண்டு துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு குக்கர்லேயே வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பெருங்காய கட்டி இதை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி நல்லா பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பு வந்து ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா சாம்பார் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அதை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வதங்கினா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் ஒரு 4 முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி நீல வழக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். முருங்கைக்காவையும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ வதக்கியாச்சு, ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு செகண்ட் வதங்கினா போதும். இது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் அண்டு முருங்கைக்காய் தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சக்தி சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சாம்பார் பவுடர் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து சக்தி தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து அதை சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மல்லி பவுடர் பார்த்திங்கன்னா தனி மல்லி பவுடர், இதில் வந்து வேறு எதுவுமே கலக்கலை. இப்போது காய் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா காய் வந்து வேகாது. ஸோ நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா முருங்கைக்காய் வந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, நல்லா வந்து சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வந்து ரொம்ப உடஞ்சிடக்கூடாது வெந்து, அதனால் பார்த்துக்கோங்க. இடையில வந்து ஓப்பன் பண்ணி நீ திறந்து வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கு மேலே வேக விட்டோம்னா ரெண்டாக உடஞ்சிரும். இப்போ நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து உடையணும், இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். இப்போ முருங்கைக்காய் வந்து கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி பருப்பில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு, பருப்புமே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும் அவ்வளோதான், அதனால் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துல. இந்த டைமில் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ஒரு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெல்லம் சேர்ப்பாங்க. வெல்லம் சேர்த்தா இனிப்பாக இருக்குமா அப்படின்லாம் கிடையாது, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெல்லம் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் சின்ன துண்டெல்லாம் புளி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப வந்து சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டேன், ஏன்னா அது ஒரு மாதிரி புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து அதை தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் புளி வந்து சேர்க்கணும் சாம்பாருக்கு. நம்ம வந்து அதிகமாக சேர்த்துட்டோம்னா புளிக்குழம்பு மாதிரி மாறிடும். இப்போ புளி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 கொதி வந்து வரட்டும்.
இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாளிச்சு ஊற்றணும். இந்த தாளிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சாம்பாருக்கு. வாங்க இப்போ நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 3 டீஸ்பூனில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சாம்பார் தாளிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக முருங்கைக்காய் சாம்பார் வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க இந்த தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூனுக்கு வந்து நம்ம உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துட்டு 1 வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 வத்தல் மட்டும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் வரணும் தாளிக்கிறது. அந்த டைம் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சாம்பாரில் வந்து ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பண்ணுற ஸ்டெப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு தான். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் சாம்பார். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து முருங்கைக்காய் சாம்பார் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் கொத்தமல்லி தழை போகிற டைம்லேயே வந்து உங்கள்கிட்ட தேங்காய் துருவல் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வந்து எல்லா சாம்பாருக்குமே ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்குவேன். எங்கிட்ட இன்றைக்கி இல்லைன்றனால தான் நான் சேர்க்கலை. இருந்தால் சேர்த்துக்குவோம். இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தாளித்ததுக்கப்புறமா 1 கொதி மட்டும் வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். கம கமன்னு நல்லா மணக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான சாம்பார் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.